சிவா 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 ஓம் சிவா சிவா. ஒரு பய வேலை பார்க்க கூடாது, அப்படியே நில்லுங்கடா. கேட்டீங்களானே, ஒரு 10 பேர் வந்து நம்ம வேலையை நிறுத்திட்டாங்க. எங்கடா சிட்டுமணி, யார் ராவங்க? அதான அந்த கேபிள் டிவி ஈஸ்வரனோட சுத்திக்கிட்டு இருப்பாங்கள 4-5 தண்டங்க, அந்த முண்டங்க தான். இனிமேதான் வேலையே ஆரம்பம். ஒரு Thank you.
அண்ணன் போடு, எல்லாம் போடு, ஒழுங்கா தார ஊத்துல டேய், நல்லா குஞ்சு நிமிந்து வேலை பாருங்க. எம்எல்ஏடா உங்களோட சாவு இவன் கையில. அவன் பத்து சொன்ன அடுத்த நொடி வெட்டி சாச்சிடுங்கடா. சொல்ற பத்து, நாலு, அஞ்சு, ஆறு. வேண்டாம் சொல்லாதப்பா, ரோட்டு வேலையை அங்க பாத்துக்கிறோம். இருக்கிற ஒரு பிள்ளையும் கொண்டு வந்துடுவாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சொல்லாதையா. ஏழு. வேணாண்ண, சொன்ன மாதிரி எங்க அண்ணன் கொண்டுடுவாங்கண்ண, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்கண்ண. எட்டு. அண்ணா வேண்டாண்ண, என் புருஷன் அநியாயமா கொண்டுடுவாங்க, நாங்க கஷ்டப்பட்டுக்கிறோம், நீ போன. ஒன்பது. டேய் சொல்றா சொல்றா. பத்து. ஏண்டா பின்னாடி போற? நீ ஆம்பளை சொல்ற? அப்ப நீ ஆம்பளை இல்லையா, பொம்பளையா? நீ ஆம்பளை என்ன சொல்ற? அதனால சிஎம் இங்க வந்து போற வரைக்கும் இந்த ரோடு இப்படித்தான் இருக்கணும். முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 8 to 9. அப்ப 7:30 மணிக்கு இவன் மாப்பிள்ளை கோலத்துல வருவான். அதுக்கு முன்னாடி ரோட போடுற கோட போடுறேன்னு ஏதாவது கம்பி நீட்டிங்கன்னு வச்சுங்க, நான் உன் தம்பியை நீட்டுவேன். போனாம நடந்தே போயிடலாம்.
மனத வெற்றி நட பொட்டு புட்டா வீர நட நடடா ஏய் நடடா நம்ம பட சிங்க பட திண்டு நப வந்ததில்ல அடடா ஏய் அடடா தும்பிக்கை பிள்ளை யாருடா நம்ம நம்பிக்கைய வெல்ல யாருடா தும்பிக்கை பிள்ளை யாருடா நம்ம நம்பிக்கைய வெல்ல யாருடா நம்ம நட வெற்றி நட பொட்டு புட்டா வீர நட அவனுக்கு சமாதி கட்டிடுவேன். இப்போ மேல கைய வச்ச விஷயம் சிஎம் வரைக்கும் போவோம். வர்ற எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கிடைக்கணும், மறுபடியும் நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு நான் தான் சனீஸ்வரன். என்ன வழி மறிச்சுட்டு நிக்கிற? எங்க போறீங்க? நான் எங்க வேணாலும் போவேன், உனக்கு என்ன? பெங்களூர்ல இருக்கிற அண்ணன் வீட்டுக்கு போறேன். 8:30 மணிக்கு சதாப்தி அன்ரிசர்வ்டு வித்தவுட்ல போற ஐடியா? உனக்கு யாரா சொன்னா? யாரங்க?
நான் தான் சொன்னேன். ஏண்டி இந்த அண்ணனுக்கு தங்கச்சி சப்போர்ட்டா? இத பாரா, 10 வயசுல ஆரம்பிச்ச உன்னோட அடிதடி ஆட்டம் இன்னும் முடிஞ்ச பாடல. இப்ப எம்எல்ஏ வரைக்கும் போயிடுச்சு. இனிமே உன் கூட நிம்மதியா இருக்க முடியாது. உன் சங்கத்தமே வேணா, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடுறேன். ஏமா, கோவிச்சிட்டு வீட்டு விட்டு போற வயசு அவனுக்கு? வாமா வீட்டுக்கு போலாம். அவன் அண்ணன் வீட்டு ஓடி போயிருது. இனிமே உங்க பையன் எந்த ஒன்பதும் புக்கும் போக மாட்டாரு. அதுக்கு இந்த தும்பி சிங்காரம் கேரண்டி சத்தியம். ஆட்டோ வண்டி எடுப்பா. ஏமா, அவ அவன் வீட்டுல உள்ள அம்மாவே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா உன் பிள்ளைய கூப்பிடும் போது பிகு பண்ணிட்டு இருக்க. ஆட்டோ காசே வேணாம். இந்தாமா பைய எடுத்துட்டு கிளம்பு. நல்ல ஆளுமா நீ. அட வா, அட வாமா, கோச்சுக்க. ஆட்டோல இருக்க. ஹே, உள்ளே வா. வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன், என்ன பார்த்தா பெரியவங்க மாதிரி தெரியலையோ? சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். பேரெல்லாம் விவரமா சொல்வியா? சொல்லுவே. சரி சரி, சேர் எடுத்து போடு. அக்காரங்க. அது சரி, வீட்ல உள்ளவங்க எல்லாம் பெரியவங்க சொல்லு. அதுல என்ன சொல்லிட்டா போச்சு? அழகப்பன் அழகாயி, அழகப்பன் அழகாயி, இருளப்பன் இருளாயி, இருளப்பன் இருளாயி, மெய்யப்பன் மெய்யாயி, மெய்யப்பன் மெய்யாயி. நெக்ஸ்ட் மூக்கப்பன் மூக்கையா. எனக்கு எப்படிங்க எங்க வீட்டுல இருக்கும் பேர்ல கரெக்ட்டா சொல்றீங்க? யோ, உங்க குடும்பத்துல மூக்கப்பன்னா மூக்காயி தானே வந்து தொலையும். சரி சரி சொல்லு. முத்தப்பன் முத்தப்பன் முத்தாயி, ராக்கப்பன் ராக்கப்பன் ராக்காயி. அது மட்டும் இல்லாம அலமேலு எங்க அம்மா, புவனா என் தங்கச்சி, அப்புறம் ஈஸ்வர். அது யாரு? நான் தான். 23 பேரா இந்த வீட்டுல இருக்காங்க? ஐயோ இல்லைங்க, நீங்க கடைசியில் எழுந்தீங்க அந்த 3 பேர் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. அப்போ மத்த 20 பேரு? செத்துட்டாங்களா? ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, மாட்டாங்கன்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரம் செத்தவங்க பேர் சொல்லி கிண்டல் பண்றியா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், நான் நினைச்சா உனக்கு ஓட்டே இல்லாம பண்ணிடுவேன். நான் பப்ளிக் சர்வெண்ட், நான் நினைச்சா நீ பப்ளிக்ல நட்ட மாட்டவே முடியாது. தெரியதா? சரியான ரவுடி பையன். ஹலோ, நீயா அங்க உயிரை வாங்குது பார்த்தாதானே? எங்கேயோ உயிரை வாங்க வந்திருக்கியா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன 9வது நம்பர் வீட்டில் என் தம்பியை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியா? ஆமா. நீங்க யாரு? ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். கவர்மெண்ட் சொல்லுண்டா? எனக்கு நீங்க போயிருக்கிறீங்க. மேடம் ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ்டா. ஐயோ சாரி மேடம், ரொம்ப கழிச்சு போய் வந்திருப்பீங்க. காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, போன்டா சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க? என்னங்க ஆச்சரியமா இருக்கு, உங்க தம்பி ராங்கா ரஃபா அரகண்டா டீல் பண்ணாரு, ஆனா நீங்க சாஃப்டா டீசெண்டா அமைதியா டீல் பண்றீங்க. நீங்க பிறந்த வயித்துல எப்படி அவர் பிறந்தாரு? காந்தி பிறந்தாத இந்தியா தாய்மண்ணில் தானே கோட்ஸேவும் பிறந்தாரு. என்னங்க இவ்ளோ அறிவுபூர்வமா பேசுறீங்க? உங்க தம்பி என்னடானா, ஓட்டு லிஸ்டுக்கு ஆளை கேட்டா செத்தவங்க பேரை சொல்லி என்ன சாகடிச்சிட்டான். சரி, நீங்க வீட்டுல உள்ளவங்க பேரை சொல்லுங்க. உட்காருங்க, எழுதிக்கங்க. காந்தி, இந்திரா காந்தி, எம்ஜி ராமச்சந்திரன். இல்லை எல்லாம் இங்கேதான் இருக்காங்க, வீட்டுல உள்ளவங்க பேர் தான் சொல்றேன், எழுதிக்கங்க. ரஜினிகாந்த். எல்லாரும் கண்ணில் காட்டினாதான் எழுதுவேன். முதல் பேர் நான் என்ன சொன்னேன்? காந்தி. அடுத்தது இந்திரா காந்தி தானே? எம்ஜி ராமச்சந்திரன்.
ரஜினிகாந்த். யோ, கிண்டல் பண்றியா? அவன் செத்தவங்க பேரா சொல்றான், நீ தலைவருங்க பேரையும் நடிகருங்க பேரையும் சொல்றியா? இந்த பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவ்வளோ ஏன், நாளைக்கு நீ கூட ஆகலாம். ஏய், நீ ஃப்ராடு, உன் தம்பி ஃப்ராடு, உன் ஃபேமிலி ஃப்ராடு. இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அரர்ர நாக்கு முகா நாக்கு முகா நில்லுமா நாக்கு முகா. நேரா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, கமிஷனர் ஆபீஸ்க்கு போனாலும் சரி, கடைசியா நீ போக போற இடம் மெண்டல் ஹாஸ்பத்திரி தான். ஏ ஏன்னா அவன்தான் இவன், இவன்தான் அவன். அது இவன் வீடு, இது அவன் ஆபீஸ். எனி கன்ஃபியூஸ்? நோ கன்ஃபியூஸ். உங்களை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்றேன். ஸ்டார்ட் கேமரா. என்னப்பா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் கேமராங்கற? என்னடா அண்ணே, நம்ம சதீஷ் ரொம்ப ஃபீலா இருக்கானே. என்னடா ஃபீலு? உங்க தங்கச்சிய நம்ம சதீஷுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. நான் வெளியே வந்ததும் முத வேலை என் தங்கச்சிக்கு உனக்கும் கல்யாணம் தான். நீ வெளியில வர்றதுக்குள்ள உன் தங்கச்சி எவனையும் கல்யாணம் பண்ணி புள்ளையும் பெற்றுருவா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, உன் தங்கச்சி சினிமா பீச்சுன்னு எவன் கூட சுத்திட்டு இருக்கலாம். நீ பாத்தியா? இல்லைண்ணே, கேள்விப்பட்டேன். மாறி வாக்கு மாறாது, என் தங்கச்சி உனக்கு தான். என் தங்கச்சி எவனை லவ் பண்றாளோ அவனை தேடி கண்டுபிடிச்சு போட்டு வாங்கடா. என்னப்பா என்ன அவள் வர காணும்? கண்டிப்பா அவளை பார்க்க அவன் வருவான். நீ தெரியும் அவன் யாருன்னு. அவளுக்கே நீர் ஊட்டு வரியா? நீ எழுதிக்க ஒழிக்கணும். ஆக்ஷன் பிளாக்னு தெரியுது, ஆனால் என்ன லீடு என்ன ரீசன் தெரிஞ்சதானே எனக்கு மூடே வரும். ஏய், உனக்கு மூடே கிளப்புறதா எங்க வேலை? ஏய், சொல்லிட்டு அடிங்கடா. உங்களெல்லாம் பார்த்தா சிரிப்பு ரவுடிங் மாதிரி தெரியுது. சிரிப்பு ரவுடியா? ஏய், நாங்கெல்லாம் சீரியஸ் ரவுடிடா. இதை பாரு, நான் அடிதடிக்கலாம் போகக்கூடாதுன்னு 3000 ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு தான் எங்கள் அம்மா இந்த தாயத்தை கட்டிருக்காங்க. இது ஒரு நாளாவது இருக்க விடுங்கடா. சரி, ஒன்று செய்யுங்க, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. ஏய், நீ என்ன பெரிய ராமனா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்குற? அடி மறுபடியும் ஆரம்பிச்சாங்கடா ஆக்ஷன் பிளாக்க. Oh, my God.
எதுக்குடா அந்த குளிப்பு நேரத்தை இப்ப காட்டுற? பொத்தி வைடா, குத்தி கிழிச்சிட போறாங்க. ராமர் இல்ல, அவருடைய சிஷ்யருக்கு சிஷ்யன்டா. ஏப்பா, இது அப்படியே ஷூட் பண்ணி லைவ்ல விடுவோமா? வெக்கமா இல்ல? ஃபைட்டே முடிஞ்சு போச்சு, இப்போ அவது ஃபைட்டுக்கு லீட் என்ன சொல்லு? சொல்றா கோட்டமரி தங்கச்சிய, எனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. அந்த பொண்ணை நீங்க லவ் பண்றீங்களாமே? யார் சொன்னது? அந்த பொண்ணு சைடுலாம் சொன்னாங்க. அந்த பொண்ணு வீடு எந்த சைடு? ஏய், நான் உன்ன லவ் பண்ணேனா இல்ல நீ என்ன லவ் பண்ணியா? இல்ல. அப்புறம் எதுக்கு லவ் அது இதுன்னு சொல்லி அடி ஆரம்பிச்ச? சும்மா சும்மாவா? அப்ப நாங்க சண்டை போடுறது உனக்கு டைம் பாஸ்? ஏய் பண்றதுல பண்ணிட்டு பதுங்கி இருக்கியா? என்கிட்டயே விளையாடுறியா? நீ தானே சொன்ன பப்ளிக் செவன்ட்டுன்னு? அதான் உனக்கு சோஷியல் வர்க் கொடுத்தேன். சரி சரி, இப்ப இவங்க லவ் சேர்த்து வை. இவ சொல்றதுக்காக ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுமா, உண்மையிலேயே நீ லவ் பண்றியா? ஆமாண்ணே, எப்படியாவது நீங்க தான் எங்க லவ் சேர்த்து வைக்கணும். கவலைப்படாதம்மா, நாளைக்கு உனக்கும் அவனுக்கும் கல்யாணம். ஒரு விஐபி முன்னாடி. யார் ராணி? மாப்பிளை தோழன். பொண்ணுக்கு தோழி. மாப்பிள, தாலி கட்டுங்க. என்னையா என்னையும் பயமுறுத்துற? இங்க அவர் தான் ஐயரு, மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு, பயப்படக்கூடாது. கட்டு தாலியா. இப்போ உன் தங்கச்சிக்கு நான் தான். இந்த கோட்டை மாதிரி உனக்கு புள்ளி வச்சுட்டான்டா.
வெளியே வந்ததும் கொல்லி தாண்டா உனக்கு. ஏய், உன் வெட்டியா வேலையில யாராவது வெட்டி பசங்க கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட இங்கே விட்டுருவேன். என்னமா நீ யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? கேட்டு கொலையை பண்ணிட்டு 10-15 வருஷமா ஜெயில இருக்கிறனோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. பட்ட பகல்ல மார்க்கெட்ல ரெண்டு பேரை வெட்டி சாச்சதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன்டா. இப்ப அவன் ஜெயில இருக்கா, அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன் நிலைமை எங்க நிலைமை என்ன ஆகும்னு நீ நினைச்சு பாத்தியா? கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு இல்ல, இனிமே பிரிச்சு வைக்க முடியும். விடுமா, இந்த மாதிரி அதிக பிரசங்க தரமா எல்லாம் பேசாத. இனிமே எந்த அடிதடிக்க போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன மன இதுக்கெல்லாம் போய் சத்தியம் சத்தியம் பண்ணு பண்ணு சத்தியம் பண்ணுடா பண்ணுன்றல்ல அண்ணே. இந்த விஷயத்துல நான் அம்மா பக்கம் தான். நீ உன் கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? எவனோ ரவுடி பயலோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இத பாருமா, அண்ணனுக்கு உன்னை விட ஏன் மேலதான் பாசம் அதிகம். இனிமே எந்த அடிதடிக்கும் போக மாட்டேன், வம்பு தும்புக்கும் போக மாட்டேன்னு இந்த தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்ட. இத மீறி நீ யாரையாவது அடிச்ச இந்த தலைக்குதான் ஆபத்து. இன்னைக்கு தண்டி நீ எனக்கு பொண்ணாவோ உங்க அண்ணனுக்கு தங்கச்சியாவும் பேசிருக்க. இத பர்றா, உன் தங்கச்சி மேல சத்தியம் பண்ணிருக்க. இனிமே எந்த சண்டைக்காவது போன அவளுக்கு தான் ஆபத்து. ஞாபகம் இருக்கட்டும். சாப்பிட வாங்க. ஏ கழுத, அறிவிருக்க அவனுக்கு? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நாளைக்கு ஏடா குணமா இந்த மாதிரி அவனை போட்டு அடிப்ப, அப்ப உனக்கு தானே ஆபத்து. ஏன் இந்த மாதிரி பண்ண? சத்தியம் பண்ணது ஏன் தலையில இல்ல? என்ன வளர்ற எவ தலையோ, நீ இனிமே யார அடிச்சாலும் மிதிச்சாலும் கொன்னாலும் இந்த முடிக்கு எவ சொந்த காரியோ அவளுக்குதான் ஆபத்து. எப்படி? இப்பதான் என் தங்கச்சி. சத்திய நீயே தர்மத்தாயே. அக்கா நீங்க போய் சாப்பிடுங்க. பரவாயில்ல போங்கக்கா. ஒரு நிமிஷம், அங்க செவப்பு சட்டை போட்டிருக்காருல. ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு லட்டு வைக்காதீங்க, சுகர் பேஷண்ட். நெல்லுங்க, அங்க செவப்பு சட்டை போட்டிருக்காருல. ஆமா, அவருக்கு முட்டை வைக்காதீங்க. ஏன்? அவருக்கு கேஸ் ட்ரபிள். நல்ல வேலை சொன்னீங்களா, இல்ல நான் ட்ரபிளா இருப்பேன். நில்லுங்க, அங்க செவப்பு சட்டை போட்டிருக்காரே. ஆமா, அவருக்கு மீன் வைக்காதீங்க. ஏ, அவரு சுத்த சைவம் பாருங்க, முட்டு கூட வைக்கல. நல்ல வேலை சொன்னீங்க. அங்க செவப்பு சட்டை போட்டிருக்காரே. ஆமா, அவருக்கு மட்டன் சிக்கன் வைக்காதீங்க. எதுக்குமா? அவருக்கு கொலஸ்ட்ரால். உனக்கு ஏமா இவ்வளவு வைக்கற? நான் அவரோட அத்தை பொண்ணு. ஓ, அதான் அவ்வளவு வைக்கறியா? என்னங்கடா, நான் என்ன கேன பய மாதிரி தெரியலனா? எவரும் என் இலைக்கு எதுவுமே வைக்க மாட்டேன்றீங்க. இவன் இலையில வைக்கிறீங்க, இவன் இலையில வைக்கிறீங்க, அதோ அவன் இலையில வைக்கிறீங்க. வெறும் இலை திங்கிறதுக்கு நான் என்ன ஆட மாட்டேன். சரிங்க. யாரா இன்சார்ஜ்? வர 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 வாடா வா. வணக்கம் தம்பி. நான் தான் இன்சார்ஜ் பாண்டியன். ஆமா, சாப்பாடுல தான் குறையா? அரஞ்சன பாரு, சாப்பாடே வைக்கலையா? என்னது, வாயில எதுவுமே படலையா? சாப்பாடே போடலையா? முருகன் பாண்டியல வாங்கல, இல்ல சம்பளம் எல்லாம் வாங்க. இல்ல அண்ணாச்சி இலைக்கு எதுவுமே வைக்கலங்க. அவருக்கு கேஸ் ட்ரபிள், அதான் முட்டை வைக்கல. கேஸ் ஆறு சுத்த சைவம், எப்படி மீன் வைக்கிறது? சைவமா? இவருக்கு உடம்பு பூரா கொலஸ்ட்ரால், அதான் மட்டனே காட்டல. கொலஸ்ட்ரலா? இவருக்கு சுகரு, அதான் லட்டு வைக்கல. அதான் சுகரா? சரிக்கே. சுகர் யாரா சொன்னது? பிகரு. பிகரா? உங்க அத்தை பொண்ணு பிகர் இல்லாம பின்ன கவரா? அது யார் அத்தை பொண்ணு? அதோ ஏய், நீ அத்தை பொண்ணா? எந்த வழியில? ஏன் வழியில? உன் வழியிலையா? ஆமா, நீ என்ன கட்டிக்கிட்டா எங்க அம்மா உனக்கு அத்தை தானே. அதனாலதான் நீ கண்டவ கையால சாப்பிட கூடாதுன்னு நான் இப்படி பண்ண. அப்ப நீ வந்து பரிமாறு. பரிமாற? வேலைக்காரியா இல்ல வீட்டுக்காரியா?
பல்லு சிறுக்கு தொடவா முறக்கு பள்ளி சிறுக்கு தொடவா மிஸ் முறக்கு கால கணக்க பொது பார்த்து நமக்க முழுசாக என்ன வச்சு கடி வண்ணக்க கள்ளி சிறுக்கேடவா முறக்கு கள்ளி சிறுக்கே இந்த தடவை என்னை எதிர்த்து எவனும் நிக்க முடியாது, நிக்கவும் விடமாட்டேன்.
ஐயா வணக்கம். வாங்க இந்தாங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கழுத்து. நீங்க பேனா கொடுங்க. அண்ணன் நின்னுட்டு இருக்காரு, நீ உட்காந்துருக்கியா? யோ, இவர் அரசு அதிகாரியா? ஏய், 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேங்க அண்ணன் நின்னுட்டு இருக்காரு, 5000 ரூபா சம்பளம் வாங்குற நீ உட்காந்துருக்கியா? எதுயா யோ சொல்லிட்டு என்ன கண்ணுசாமி சார், உங்க அடியாட்களை அழைச்சிட்டு வந்து கலந்தா பண்றீங்களா? ஏய், யார் அடியாளு? நாங்க எல்லாம் உயிர் தொண்டர்கள். ஏய் எதுயா, எதுயா 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 நடக்கணும் இது காந்திய சுட்ட நாடுதானே, இந்திரா காந்திய சுட்ட நாடுதானே, ராஜீவ் காந்திய சுட்ட நாடுதானே. நல்ல தலைவர்னா ஒண்ணு சுடுபட்டு சாவணும், இல்லன்னா கஞ்சா கேஸ், அபின் கேஸ், கற்பழிப்பு கேஸ்னு உள்ள போய் சாவணும். நடந்த கலவரத்துக்கெல்லாம் அந்த பொறிக்கு பூங்குன்றதான் காரணம். நான் நல்ல அரசியல்வாதியா, இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். என் வயிறு எரியுதுயா, இந்த வயிற்றுச்சல் அவனை ஒரு நாளைக்கு எரிச்சு சுட்டு சாம்பலாக்காம விடாது. அண்ணே, அந்த கன்னிச்சாமி பைய இதோட தொலைஞ்சானே, உங்க மூளையே கிரிமினல் மூளைனே, அதை பயன்படுத்தி அவனை உள்ள தள்ளிட்டீங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க, இங்க நிக்கிறியா? நமக்கு ஓட்டுக்கு ஓட்டு, அவனுக்கு வேட்டுக்கு வேட்டு. அப்புறம் என்ன அண்ணன் போஸ்ட், அண்ணன் போஸ்ட். இன்னும் மனு தாக்கல் முடிய அரை மணி நேரம் இருக்குது. அவசரப்பட்டு மாலையை வாங்கி வந்து அசிங்கப்பட்டேன். அரை மணி நேரத்துல எவனும் எதையும் முடியாது. யாரு அண்ணே? உங்களை அண்ணன் போஸ்ட் சொன்னதெல்லாம் வேஸ்டா போச்சுனே. உங்களை எதிர்த்து ஒரு அண்ணக்காவே நிக்க போறானே. யார் அவன்? பெரிய அரசியல்வாதியில நாங்க வச்ச ஆப்புல துண்டக்கான துணியக்கான ஓடி போயிட்டாங்க. சுண்டக்கா பயணி, எங்க அண்ணன் நிக்கிறியா? நீ எங்க அண்ணனை ஏத்து நின்று ஜெயிச்சிடுவேன்னு பயப்பில்ல. உன்ன மாதிரி அண்ணக்காவடியெல்லாம் எங்க அண்ணனை ஏத்து நின்னா எங்க அண்ணனுக்கு தான் அசிங்கம், அவமானம். மனு தாக்கல் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ போய் ஒன்னும் பண்ண முடியாது. எது, நீ வேட்பாளரா? என்ன பார்த்தா வேட்பாளரா தெரியலையா? அரசியல்வாதிகள்ல பல பேர் பசுத்தோல் பொத்திய புலியா இருக்கிறாங்க. நான் புலித்தோல் பொத்திய பசுவா இருக்கிறேன். புலி பசிச்சாலும் புள்ள திங்காது, இந்த புலி புள்ளையே திங்க. சார், உங்களுக்கு தேவை தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறதுக்கு தேவையான ஆவணங்களும் டெபாசிட் தொகையும், அது ரெண்டுமே எங்ககிட்ட இருக்கு. இதா புடிங்க புடிங்க. 1 நிமிஷம் தான் இருக்கு. தேங்க்யூ சார். டைம் முடிஞ்சு போச்சு. இப்போதான்டா டைமே ஆரம்பிச்சிருக்கு. டே முட்டா பசங்களா, நாமினேஷன் பண்ண வந்த வேட்பாளரை விட்டுட்டு சும்மா கூட வந்த என்னடா சுத்தி சுத்தி வரீங்க? கூட வந்தவனா? அப்ப வேட்பாளர் யாரியா? ஏய், அங்க பாருடா. முதல் முதலாக நம்ம தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் அண்ணா துரை மாறா.
அண்ணே என்னண்ணே நீங்க போய் செருப்பை கட்டுறீங்க? ஏண்டா முட்டா பையல, எவனாவது செருப்போட கோயிலுக்குள்ள போவானா? இல்ல கோயிலுக்குள்ள நீங்களே வரும்போது செருப்பு வர கூடாதுங்களா? டேய் எட்ரா அருவாள உடுறா. ஈஸ்வர் என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா? வெட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க, அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க. எங்க பார்த்தாலும் கூட்டம், பட்ட பகல்ல வெட்ட வெளியில கோயில் வாசல் இத்தனை பேர் முன்னாடி வெட்டினா எவனே உங்களை ஓட்டு போடுவான்? உங்களுக்கு ஓட்டு முக்கியமோ வெட்டு முக்கியமோ? சரி உங்க இஷ்டம், வெட்டுங்க, அட வெட்டுங்கண்ணே. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஓட்டு, அது முடிஞ்சிட்டா இதெல்லாம் வெத்து வேட்டு, அதுக்கப்புறம் வைக்கிறண்டா உனக்கு அதிர் வேட்டு. விடியா, என்னண்ணா கிளம்பிட்டீங்க? ஏப்பா ஈஸ்வர், பொது வாழ்க்கை ஆரம்பிச்சிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டமா இருக்கு. போற போக்குல நம்மள உப்பு கண்டம் போட்டுருவாங்க போல இருக்கு. எப்படித்தான் இந்த அரசியல்வாதிங்க இதுக்குள்ள 30-40 வருஷம் குப்பை வெட்டுறாங்களோ, அதனாலதான் இவங்களுக்கு செல வைக்கிறாங்களோ? அவங்களுக்கு செல வைக்கிறது இருக்கட்டும், பின்னாடி பாருங்க அம்மா சிலையா நிக்குது. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பார்த்த எனக்கு ஈரகோல ஆடுதுமா, பெத்த உனக்கு எப்படி இருக்கும்? அந்த படுபாவே அறுவலை தூக்குன நேரம் போட்டிருந்தா ஓம் புள்ள தலை துண்டா போயிருக்குமா? அலமேலம்மா நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. என் தங்கச்சி பொண்ணு சீதாலட்சுமி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? அவ புருஷன் தினம் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிறது, மிதிக்கிறது, சித்திரவதை பண்றது, இப்படி தினம் நரக வேதனை, செத்து செத்து பிடிச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் செத்துள்ளான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு வந்தான். அந்த சாமியாரை பார்த்ததுல இருந்து அவன் ஆளே மாறிட்டான். ஒரே மாசம் சீதாலட்சுமி புருஷன் இப்படியா அப்படின்னு இந்த ஏரியாவே புகழ ஆரம்பிச்சிடுச்சு. நீங்களும் ஒரு தர அந்த சாமியை போய் பாருங்க, உங்க பையனுக்கும் புத்தி வரும், உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். அந்த சுவாமி பேரு குருஜி. எங்க இருக்காரு? திருவண்ணாமலையில் இருக்கார். இப்போ எதுக்கு திடீர்னு திருவண்ணாமலை கூப்பிடுற? ஏழுமலை போயிருக்காரு, மருதமலைக்கும் போயிருக்காரு, திடீர்னு திருவண்ணாமலை கூப்பிட்டா எப்படி மாறுவாரு? நாங்க என்ன கிரிவலத்துக்கா போயிட்டு இருக்கோம்? கேவலம் ஊர்வலத்துக்கு கூட கூட மாட்டீங்க. ஏய் சும்மா இருங்க. ஏய் என்னடாச்சு? நீ வா, இன்னைக்கு போயிட்டு நாளை பொழுதோட வந்துடலாம். கிளம்பு. நான் சொல்றது உட்காருப்பா, நீ பாட்டுக்கு பொசுங்க எழுந்திரிச்சு போற. உன்னை நம்பி தான் நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நீ பாட்டுக்கு உங்க அம்மா பேச்ச கேட்டு திருவண்ணாமலை போயிட்டேன்னா நான் திருவோட எடுத்துக்கிட்டு இமயமலைக்கு போக வேண்டியதான். சில பேர் நிம்மதிக்காக இமயமலைக்கு போவாங்க, சில பேர் நிரந்தரமா போறாங்க. ஏண்டா என்ன அனுப்புறல குறியா இருக்க? நீனே கவுத்து விட்டுற போல இருக்கு. பா ஈஸ்வர், எலெக்ஷன் வேலை எல்லாம் நிறைய இருக்கு, கிளம்பப்பா. ஆமாப்பா கிளம்பா. நில்லுடா, பெத்த தாய் என்ன விட இவங்க உனக்கு பெருசா? இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? இது பாருமா, எலெக்ஷன் முடிவு இருக்கு, என்ன விட்டுரு, அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். சரியா? பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இந்த சிட்டிமணியின் அன்பார்ந்த வணக்கம். பசுவை எதிர்த்து பசுவா, யானையை எதிர்த்து பூனையா, புலியை எதிர்த்து எலியா, மயிலை எதிர்த்து குயிலா? யோ விஷயத்துக்கு வாயா. மயில தோகையா இருக்கோ, புயல் எதாவது அவன் அங்க பாருங்க. நீங்க முறுக்கு வைக்கலாம், சுக்கா வைக்கலாம், ஆனா நிரந்தர எம்எல்ஏ எங்க அண்ணன் மாதிரி உங்களால ஆட்டம் காட்ட முடியுமா? நாளைக்கு எங்க அண்ணன் காட்ட போற ஆட்டத்துல நீங்க எல்லாம் ஆடி போறீங்க. நடரசம் கோட்டையிலே நல்லு வாழும் கண்ணத்தாளா, எங்க ஊரான வாழ வச்ச கண்ணத்தாளா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், உள்ள மழை பெய்ய வேணும். போட்டு
போடுங்க ஐயா போடுங்க ஐயா ஓட்டு அண்ணன் சின்னத்தில சின்னத்தில பார்த்து அம்மா மாறே ஐயா மாறே 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 ஏ மாறே மாறே இல்ல கூட பண்ணவில்லை செஞ்சு முடிப்பாரே இவர் சொன்ன சொல்ல கட்டி போறியாண்டி போறியா போட்டுங்கய்யா போட்டுங்கய்யா ஓத்து அண்ணன் சின்னத்தில சின்னத்தில பார்த்து மாறே ஐயா மாறே 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 ஏ மாறே மாறே பாட்டு கட்ட எங்களுக்கு பாட்டரசன் கம்பரு ஓட்டையில ஓட்டு கட்ட நாங்களும் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கெல்லாம் அண்ணன் ஊரு சனம் போற்று எங்க ஊரு மண்ண பந்திக்கு முந்தி ஓட்டுடா பந்திக்கு முந்தி ஓட்டுடா சிந்திச்சு ஓட்ட போட்டுடா போடுங்கய்யா போடுங்கய்யா ஓட்டு அண்ணன் சின்னத்தில சின்னத்தில பார்த்து போடுங்கய்யா போடுங்கய்யா ஓட்டு அண்ணன் சின்னத்தில சின்னத்தில பார்த்து அம்மா மாறே ஐயா மாறே 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 ஏ மாறே மாறே மாமா மாறே மச்சா மாறே 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 ஏ மாறே மாறே நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் உள்ள மழை பெய்ய வேணும் போடுங்கய்யா போடுங்கய்யா ஓட்டு அண்ணன் சின்னத்தில சின்னத்தில பார்த்து போட்டுக்கையா போட்டுக்கையா போட்டு அண்ணன் சின்னத்தில சின்னத்தில பார்த்து ஆமா ஏ அப்படி ஏ அப்படி எடு சுளுக்கு என்ன சேவை செஞ்சிருக்கீங்க கதவு மூடுங்க ஏண்டி நீ போடுற ஒத்த ஓட்டுக்கு நான் மொத்த சாதனையும் சொல்லணுமா சொல்றேன் பட்டியல் போட்டுக்க 16 குடியை கெடுத்திருக்கேன் 10-15 கொலை பண்ணிருக்கேன் மக்கள் பணம் 2 கோடி கொள்ளடிச்சிருக்கேன் 200 ஏக்கர் புறம்போக்கை என் பேர்ல வளைச்சு போட்டிருக்கேன் இதில் வெட்டுப்பட்டவன் 200 பேர் ஊர் விட்டு ஓடினவன் 300 பேர் இதுக்கிடையில் எதிரி 30 பேரை அடக்கியிருக்கேன் அழகி 10 பேரை இதான் நீ கேட்ட 10 ஆண்டு சாதனை இந்த கேள்வி கேட்குற வேலையெல்லாம் உன் பசங்க கிட்ட வச்சுக்க எங்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்க பதிலுக்கு பதில் தான் பழிக்கு பழிதான் உங்க டீச்சர் கேட்ட கேள்விக்கு விளக்கமா பதில் சொல்லிட்டேன் கண்டிப்பா எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க
தொண்டர்களே, இன்னியோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுநாள் ஓட்டு பதிவு. எல்லாரும் ஊத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு போடுங்க. அண்ணே, நாம இது வரைக்கும் 40 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அதுல 3 லட்சம் ரூபா போஸ்டுக்கே செலவாயிருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் கூட ஓட்டலனே. அது மட்டும் இல்லனே, நம்ம விளம்பரம் இல்லாத சுவரே கிடையாது. ஆனா அவங்க சுவத்துல ஒரு கறிக்கோடு கூட போடல. நீ ரோடு போடாத அண்ணே. நீங்க நொய்யாத வீதி இல்ல, போகாத வீடு இல்ல, பார்க்காத ஆள் இல்ல, இவ்வளவு ஏன் விழாத காலம் இல்ல? அப்படி இருந்தா அண்ணனை எதிர்த்து என்ன தைரியத்துல நான் நிக்கிறான்? டேய் யாரே, டேய்ன்ற டேய் அண்ணே, உங்களை எதிர்த்து எந்த தைரியத்துல நீ நிக்கிறா? நாய் ஒண்ணுக்கு இருந்து தந்தி கம்பம் சாஞ்சிடாது. அது மாதிரிதான் அவன் என்னை எதிர்த்து நிக்கிறது. போன எலெக்ஷன்ல 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சேன். இந்த எலெக்ஷன்ல மொத்தம் 3 லட்சம் ஓட்டும் எனக்கு தான். அண்ணே அண்ணே, விடிய காலையில வேட்டு வச்சுட்டாங்கண்ணே. நம்ம குடி கட்டுச்சு, நாசமா போச்சு. நீங்க மண்ணை கவ போறீங்கண்ணே. என்னடா சொல்ற? நான் என்னத்தனே சொல்றது? அங்க டிவிய பாத்துட்டு ஊரே பாத்துக்கிட்டே போங்கண்ணே, டிவிய போடுங்கண்ணே. நாடி புருஷனை பார்த்து லுக்கு உற பாடி. ஏய் கான்ட்ராக்டர், இவங்க எல்லாம் யார் தெரியுமா? இதோ நிக்கிறாங்களே பப்ளிக். இவங்களோட அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி குழந்தன் குழந்தையா மச்சா மச்சினிச்சி மொத்தம் சொந்தங்களையும் இறக்கிருக்கேன். இவங்கள வச்சு ரோடு போடு. இதுல ஒரு தர சீரி சீரி இன்னும் 10 நிமிஷத்துல இந்த சூலம் டிவி இருக்கிற இடம் தெரியக்கூடாது. தரமட்டமாக்கிடு. சரிண்ணே, வாங்கடா. இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அண்ணாத்தாரு. அரசியல்வாதியா போட்டு அளவு கூட்டாண்டா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட்ரஸ் மாத்திட்டானே, தேடிட்டு இருக்கானே. மன்னிக்கவும், சூலன் டிவி நேரத்தேர்வுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எரவுடைய எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஓட்டு. அது முடிஞ்சிட்டா இதெல்லாம் வெத்து வேட்டு. அதுக்கப்புறம் வைக்கிறண்டா உனக்கு அதிர் வேட்டு. உண்மையை சொல்லணும்னா அவன் தான் உங்களுக்கு அதிர் வெட்டு வச்சிருக்கான். இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா, அட்ரஸ் மாறி மாறி இருக்கணே. இதுக்கு இடையில எதிரி 30 பேரை அடக்கி மீண்டும் கூலும் துவி பழைய முகவரியில் பரபரப்பில் போட்டு பப்ளிக்ல பிலிம் காட்டுறியா? எத்தனையோ கொலை பண்ணிருக்காரு, அதுல இது ஒண்ணுட. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? அந்த மூர்த்தியை விட சொல்றான். நீ முதல்ல அந்த ஈஸ்வரன் விடுறான். டேய் டேய், அவன் என்ன பாக்குற? விடுறாங்கல்ல அண்ணே. இங்க நடக்குறது எப்படின்னு அங்க தெரியுது. அப்படியே நேர்ல பாக்குற மாதிரி சொல்ற. எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியுதுடா. என்ன சொல்ற? நாங்க ஓட்டுக்காக எத்தனை குலவனாலும் பண்ணுவோம்டா. டேய் கிளம்பி வாங்கடா. விட்டு
என்ன பில்ல பண்ணிருக்க? பொத்திட்டு போப்பா. அவ ஏன் போன? இவ ஏன் முறைக்கிறேன்? சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 17 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். வேட்பாளர் பூங்குன்றன் 28 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். மூன்றாவது சுற்றின் முடிவில் சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் 47 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். வேட்பாளர் பூங்குன்றன் அவர்கள் 8 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். இளையங்குடி வேட்பாளர் மாணிக்க வாசகம் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தேர்தல் இறுதி முடிவுகள். இந்த தேர்தலில் வியப்பூட்டும் செய்தி, கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பூங்குன்றன் வெறும் 10 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து நின்ற சுயேட்சை வேட்பாளர் துரைசிங்கம் கடைசி சுற்று வரை முன்னணியில் இருந்து மிக குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். எதுக்குடா மாலை போடுறீங்க? என்னண்ணே, மூணாம் முறை ஜெயிச்சிருக்கல்ல. எத்தனை ஓட்டுல? 10 ஓட்டுல ஜெயிச்சோம்னா அண்ணே. 10 ஓட்டோ 100 ஓட்டோ வெற்றி வெற்றி தானே. எத்தனை ஓட்டு கள்ள ஓட்டு போட்டீங்க? 25,000 ஓட்டுண்ணே. அது போடலண்ணா சொல்றா? போடலண்ணா தோத்துருப்போண்ணே. நான் தோத்து போற நிலைமைக்கு வர காரணம் யாரா? யாரா? என்னால் மேல இவ்வளவு பாட்டுமா வரீங்க? அந்த படுவாவி எம்எல்ஏ மறுபடியும் ஜெயிச்சிட்டான். எப்ப என் வீட்டு வந்துருவானோ பயமா இருக்குமா. கொஞ்ச நேரம் உன் வீட்டுல இருந்துட்டு போகட்டா? இதெல்லாம் போய் என்ன கேட்டுக்கிட்டு தாராளமா இருந்துட்டு போங்க. உனது மலகே திருவண்ணாமலையே, உலக உருண்டையின் இதய பாகமே, மனித வாழ்க்கையின் மொத்த பாகமே அண்ணாமலையே, திருவண்ணாமலையே. பட்ட இடம் தொட்ட இடம் சிவமயமே சிவமயமே, நீ சுட்ட இடம் சுடர் விட்ட இடம் ஜோதிமயமே ஜோதிமயமே, திருவண்ணாமலையின் ஜோதிமயமே. ஓம் நமச்சிவாய நமஹ. சாமி,
சாமி, அப்படியே என் புள்ள மாதிரியே இருக்கீங்க. இங்க வர்ற எல்லாருக்கும் நான் புள்ள மாதிரிதான் சொல்லுங்க. என் புள்ள பார்க்கதான் உங்க மாதிரி, ஆனா உங்ககிட்ட இருக்கிற சாந்தம் அமைதி அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. சின்ன ஆளு பெரிய ஆளுன்னு பார்க்காம நியாயம் தர்மம்னு கோவப்பட்டு பிரச்சனையை உண்டாக்கிக்கிறான். ஒரு தெய்வம் கருணையின் அம்சமா இருக்கு, இன்னொரு தெய்வம் கோபத்தின் உச்சமா இருக்கு. தெய்வங்களே இப்படி இருக்கும்போது மனுஷன் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? என்னால அப்படி நினைக்க முடியல சாமி. என் புருஷ என்ன அல்பாயசில் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விதி வந்து சாவல. இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணதுனாலதான் பாவிங்க அவரை கொண்டுட்டாங்க. அவர் சாவுக்கு காரணமே இந்த மாதிரி கோபமும் வேகமும் தான். என்னமா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? நீ சும்மா இருடா. எந்த வேகமும் கோபமும் என் புருஷனை கொண்டுச்சு, அதே வேகமும் கோபமும் இவனுக்கும் அப்படியே இருக்கு சாமி. என் புருஷனை இழந்த மாதிரி எங்க என் பிள்ளையும் இழந்துரு வேணும்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க தான் அவன் மனசை மாத்தணும் சாமி. சில பேருக்கு சொன்னா புரியும், சிலருக்கு பட்டு புரியற காலம் வரும். உங்க மகன் எப்படியோ எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? அதுக்கு தானே சாமி கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய் சாமி கூட போடா. என்ன மணி? போடா. ஏப்பா உங்க அம்மாவை எப்படி கஷ்டப்படுத்துற? ஐயோ அவங்கள விடுங்க சாமி, எப்போ ஏதோ ஒன்று புலம்பிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாட்டு நடப்பே தெரியாது. நாட்டில் நடக்கிறது இருக்கட்டும், முதல்ல பெத்தவங்க நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்க. அதுக்காக நாட்டுப்பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் நாட்டுப்பற்று இருக்கணும். காந்திஜி வன்முறையில் இறங்கினாரா, அடிதடி பண்ணாரா, ஒருத்தர் மனசையும் புண்படுத்தாமல் அவராலையும் நாட்டுப்பற்று காட்ட முடிஞ்சதில்லை. அதனால தான் ஒரு சாதாரண ஆத்மா இன்னைக்கு மகாத்மாவை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய சமுதாய அக்கறையை இந்த வழியில் காட்டு. ராணுவ எதிர்நாட்டோட சண்டை போட்டா அதுக்கு பேர் போர். ஒரு போலீஸ்காரன் குற்றவாளியோட சண்டை போட்டா அதுக்கு பேர் கடமை. இப்போ நீ சண்டை போடுறிய, அதுக்கு பேர் என்ன? போரா கடமையா? நான் சொல்கிறேன், ரவுடித்தனம். வாழும்போது நம்ம செய்கிற தப்புக்காக, வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா வருத்தப்படக்கூடாது. நீ பேசுறது எனக்கு கேட்கும், நான் பேசுறது உனக்கு கேட்கும், ஆனால் நம்ம நினைக்கிறது கூட அந்த ஆண்டவனுக்கு கேட்கும். நல்ல மனுஷன்னா நினப்பில் கூட தப்பிடக்கூடாது. சாமி, நமக்கு நினப்பு ஒன்றுதா, பேச்சு ஒன்றுதா? இதுவரைக்கும் நீங்கள் பேசிட்டீங்க, இப்போ நான் பேசலாமா? கம்சன் அடித்தாரே கண்ணன், அவர் என்ன போலீஸ்காரரா? அசுரர்களை கொன்று குவிச்சாரே நம்ம முருகர், அவர் என்ன ராணுவ வீரரா? சொல்லுங்க சாமி. இல்லை. அப்போ அவங்க செஞ்சதில்ல ரவுடித்தனமா? அது சூரசம்காரம். அப்போ நான் செஞ்சதும் அதே தான். அதுக்காக நான் சாமியும் இல்லை, சாமியாரும் இல்லை. சாமி, நீங்கள் ஒரு ஞானி, ஆன்மீகவாதி. உங்கள் லட்சியமே நிம்மதியாக இருக்கிறது தான். ஆனால் நான் ஒரு சராசரி மனுஷன், எனக்கு வாழ்கிறதா லட்சியம். இந்த கலிகாலத்தில் வாழ்கிறதே ஒரு போராட்டம், நான் போராடித்தான் ஆகணும். கோயிலுக்கு வர்றவங்கள நூத்துல நல்லவங்க, அவங்க கூட தான் உங்க வாழ்க்கை. ஆனா சமுதாயத்துல நூத்துக்கு பேரு கொலகார கொள்ளகார முடிச்ச வைக்க மொள்ள மாறி பொறுக்கி புறம்புக்கன நிறைஞ்சிருக்காங்க, அவங்க கூட தான் என்னுடைய வாழ்க்கை. நான் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி இந்த காலத்துல நிம்மதியா இருக்கணுமா? இருக்கலாம். ஆனா எப்படி? வீட்டுக்குள்ள புகுந்து தங்கச்சிய கை பிடிச்சி இழுப்பாங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். ஃப்ரெண்டு நடுத்தர ரவுடி பசங்க வெட்டுவாங்க குத்துவாங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும். சொந்தக்காரங்க சொத்தையெல்லாம் புடுங்கி தின்னுவாங்க, அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சும்மா இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் எழுந்துதான் அம்மா இது கிடைக்கும்னா அந்த அமைதி எனக்கு தேவையில்லை. பிரச்சனையை சந்திச்சவன் உபதேசம் பண்றதுக்கும் பிரச்சனையை சந்திக்காதவன் உபதேசம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நீங்க சாமி நம்புறீங்களே? கடவுளுடைய ஆசீர்வாதமும் அருளும் கிருபையும் உங்களுக்கு இருக்குல்ல? ஏன், உங்களுக்கு சக்தி இருக்குன்னு மத்தவங்க நம்புறாங்கல்ல? அதெல்லாம் உண்மை என்ன? 3 மாசம் 90 நாள் என் இடத்துல நீங்க இருங்க, உங்க இடத்துல நான் இருக்கேன். உங்க இடத்துல நான் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 3 மாசம் அங்கிருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் சொல்லுங்க, அமைதியாக இருக்க சொல்லுங்க, அமைதியாக இருப்பேன். அடிக்காத என்ன அடிக்கல, பிடிக்காத என்ன பிடிக்கல, நில்லன்னா நிற்பேன், உக்காரன்னா உக்காருவேன், அவ்வளோ. ஏன் செத்து போட, நான் செத்து போவேன். இது உங்கள் மேலே சத்தியம்.
சாமி மேல சத்தியம். என்ன பாக்குறீங்க? இன்னும் 3 மாசத்துக்கு அவங்க தான் உங்க அம்மா. போங்க. அம்மா, சாமி கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க. என்ன மரியாதை இல்லாம வா போன் பேசிட்டு இருப்ப? சாமியை பார்த்த 5 நிமிஷத்துலயே வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். சாமி சாமிதா, வா. என்ன ராசா, ஆரம்பமே இடிக்குதா? இப்போ ஒண்ணு கெட்டு போகல, நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. சார், 3வது முறையாக எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கீங்க, உங்க தொகுதி மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க? வர எலெக்ஷன்ல எனக்கு சீட்டு கிடைக்கணும், மறுபடியும் நான் எம்எல்ஏ ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனுக்கு நான் தான் சனீஸ்வரன். எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த ஈஸ்வரனை என் கையால வெட்டி சாய்க்கணும். அதான்டா எனக்கு உண்மையான வெற்றி. என் தொகுதி மக்களுக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருக்கேன், உடனே அதை நிறைவேற்றணும். டேய், வண்டியை ஊருக்கு விடுறா. என்னால உனக்கு புத்தி வருதோ இல்லையோ, இந்த சமுதாயம் உனக்கு புத்தி போட்டோம். நீ புதுசா கீரை கட்டு வாங்க வந்திருக்க, நம்பவே முடியலப்பா. உன் நம்பிக்கையை தூக்கி குப்பையில போடு. இப்பதான் என் புள்ள மாறி என் வயித்துல பாலை வாத்திருக்கான். நீ காய்ச்சி குடிச்சிருவ போல இருக்க, 1 கிலோ பாவக போடு. எங்கடா ஈஸ்வர்? தெரியாது சொல்றா? நிஜமா தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா தெரியாது. டேய், போட்டு வா. போலவா? டேய், போங்கடா, போய் குள்ள நிறைய தூக்கிட்டு வாங்க. ஒரு இடம் விடாம தேருங்கடா, வாங்க. பங்காளிய அழைச்சிட்டு வாங்கடா. டேய், மலையில உன்னை எரிக்க முடியாது, ஆனா புதைக்க முடியும். டேய்,
இவனை கொன்னு புதைங்கடா. ஐயா, என் புள்ள முன்ன மாதிரி இல்ல, அவன் மாறிட்ட ஐயா. அவனை விட சொல்லுங்க ஐயா, அவனை விட சொல்லுங்க. இதுக்கு மேல இவன் அடிச்சா சத்த பாம்பு அடிச்ச மாதிரி. நமக்கு தான் சிங்கம். உன் பையன் உயிரை உனக்கு மடிப்பிச்சையா போட்டுட்டு போறேன். இதுக்கப்புறம் உன் மாறினா தேர்னான்னு வச்சுக்க. உன் மடியில உன் பையன் போனம் தான் விடும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கியூர் ஆயிரும். ஓகே டாக்டர். இப்ப நிம்மதி அவனுக்கு? கண்ட கண்ட சாமியை கூட்டிட்டு போய் அண்ணனை இப்படி மாத்தி படுக்க வச்சுட்டியே. உனக்குள்ள எதுக்கு ஆம்பளை புள்ள? பேசாம இது என்ன மாதிரி பொம்பளை புள்ளைய பத்தி தொலைச்சிருக்க வேண்டியதானே. இந்த காயோ ரெண்டு நாள் ஆறிடும். ஆனா 25 வருஷமா என் மனசுல பட்ட காயம் இப்பதான் ஆறிருக்கு. இவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை தீர்ந்து போச்சு. இனிமே என் புள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது போதண்டி நான் நிம்மதியா வாழறதுக்கு. நீ ஆச்சு, உன் நிம்மதியாச்சு. நீ இனிமே எவன் கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்க போறியோ வாங்கி கட்டிக்கோ. இதெல்லாம் உன் தலை எழுத்து. உள்ள விட மாட்டாங்க சாமி. எத்தனை நாளைக்கு தான் எங்க கூடவே எங்க வேஷத்துல இருப்பீங்க சாமி? கொஞ்சம் பொறுத்துங்க சாமி. கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா இருந்தவனையே சப்போர்ட்டா ஜூஸ் மாதிரி புழிஞ்சு போட்டு வச்சிருக்கான். அவனை ஏத்து நான் மாட்டினா என்ன ஏனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாமி. ஆமா சாமி, கொக்கு சுடுறா மாதிரி குருவி சுடுறா மாதிரி தொப்பு தொப்புன்னு சுட்டுடுவாங்க சாமி. வாயமூடு சாமி, நீ என்ன சுற்று போடுற சாமி? சாமியோ அங்க பாருங்க சாமி, உங்க தோஸ்து வராங்க சாமி. ஈஸ்வர்,
கிளம்பு. அவங்கள சும்மா விடக்கூடாது. வெட்டுக்கு வெட்டு, முட்டுக்கு முட்டு, திருப்பி அடிச்சா தான் நம்ம யாருன்னு காட்ட முடியும். கிளம்பு. சாரி. சில அடிக்கெல்லாம் திருப்பி அடிக்க முடியாது. வாத்தியார் அடிச்சாரன் திருப்பி அடிச்சா படிப்பு போயிடும். ரவுடி அடிச்சான் திருப்பி அடிச்சா நிம்மதி போயிடும். மனுஷனுக்கு சொத்து சுகத்தை விட நிம்மதி தான் முக்கியம். எனக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு உங்க குடும்பம் இருக்கு. முதல்ல போய் அவங்கள கவனிங்க. சாமே, தர்சாமே. என்ன ஈஸ்வர், இப்படி மாறிட்ட? ஆமா, என் புள்ள மாறிட்டா. நீங்க மாறினா மாறுங்க, இல்ல யார் கையிலயாவது அடி வாங்கி சாவுங்க. நீ வாப்பா. உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது மன்னவனே. சாமே கவலைப்படாதீங்க சாமி, எங்க பொண்ண உங்களுக்கு கட்டி வச்சிடறேன் சாமி. காலம் பூரா எங்க கூட இருந்துருங்க சாமி. பொண்ணா? ஆமா சாமி. எங்க பொண்ணு? இதோ இங்கதான் இருக்கு சாமி. இதுதான் சாமி என் பொண்ணு. ஏண்டா பாவாடா தாவணி கட்டின மாதிரி இருக்கு, இது பொண்ணாடா? ஐயோ, விஷயத்தை கேள்விப்பட்டதும் பதறி போயிட்டேன். உடனே கண்ணாத்த கோயிலுக்கு போய் உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண, எல்லாம் சரியாயிடும். எதுக்கு இப்படி பதறீங்க? விபூதி தானே பூச வந்தேன், முத்தமா கொடுக்க வந்தேன். முத்தமா? அம்மா, போனா என்னப்பா? அந்த விபூதி வாங்கி கொஞ்சம் பூசுங்க. அவங்க பூசலாம், நான் பூசக்கூடாதா? அவங்க எங்க அம்மா, பூசலாம். அது என் தங்கச்சி, பூசலாம். நீங்க பூசினா தப்பாகாதா? ஏய், இதுல என்ன தப்பு இருக்கு? கட்டிக்கு போற பூசாம கண்டவளை வந்து பூசுவா? கட்டிக்கு போறவங்களா? ஈஸ்வருடைய காதலியா இருப்பாங்களோ? நீ பூசுமா. இருங்க, இந்த காதல் கல்யாண கச்சேரி எல்லாம் 3 மாசம் கழிச்சுதா? 3 நாள்ல இந்த மாற்றம்னா 3 மாசத்துக்கு அப்புறம் ஏமாற்றம் தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணும், சத்தியம் பண்ணுங்க. உனக்கும் ஈஸ்வருக்கும்? நீங்க தானே ஈஸ்வர். சரி, அந்த ஈஸ்வருக்கும் உனக்கும்? எந்த ஈஸ்வரன்? சனீஸ்வரனா, வைத்தீஸ்வரனா, லோகேஸ்வரனா? சரி, உன் ஈஸ்வரனுக்கும் உனக்கும் இனி 3 மாசத்துல கல்யாணம். இது சத்தியம். நீ
நிகழ்காலம் சுகந்தானா வருங்காலம் வரந்தானா பெரும் சுகமே சொல்ல சொல்ல சுகமே காதல் சொல்ல சொல்ல சுகமே முதன் முதல் சந்தித்ததை சிந்திப்பதை சுகமே தினம் தினம் சந்திப்பதே உயிருக்குள் சுகமே கண்டவுடன் வந்த காதல் கொஞ்ச காலம் சுகமே வந்த காதல் உண்மை என்றால் வாழும் வரை சுகமே தாய் மடியாய் உன்னை உணர்ந்தேன் புது உலகில் சுகமே காதல் சொல்ல சொல்ல சுகமே வாங்க. ஆமா, அர்ச்சனை பையன் பேருக்கா பொண்ணு பேருக்கா? என் பையன் பேருக்கு பண்ணுங்க. ஏப்பா ஈஸ்வர், அர்ச்சனை தமிழ்ல பண்ணவா சமஸ்கிருதத்துல பண்ணவா? மனுஷனுக்கு தான் மொழி பிரச்சனை, கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ அதுல செய்யுங்க. ஆஹா, பாத்தியாமா பாத்தியா, அந்த திருவண்ணாமலை தம்பி எவ்வளவு தெளிவாக்கி இருக்குன்னு. ஆமா ஆமா, ரொம்ப தெளிவுதான். நீங்க போய் அர்ச்சனை பண்ணுங்க, போங்க. சரிம்மா. ஓம் சிவாய நமக. என்னண்ணே, கோயிலுக்குள்ள நீங்களே வரும்போது இந்த செருப்பு வரக்கூடாதுங்களா? எல்லார்கிட்டையும் செருப்பு வாங்கிட்டு டோக்கன் கொடு. டேய், நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வர வரைக்கும் எங்க செருப்புக்கு நீதான் பொறுப்பு. குடி குடிப்பா. எதுக்குமா? என்ன இது, உனக்கு அசிங்கமா தெரியல, அவமானமா தெரியல? கண்டவ செருப்பை தூக்கி வச்சிட்டு இருக்க, நீ முதல்ல வெளியே வா. பர்மா, ஏற்கனவே ஒருத்தன் இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அவனும் மனுஷன் தானே, அவனும் இதே வேலை தானே செஞ்சுட்டு இருந்தா? இது எனக்கு அசிங்கமா தெரியலம்மா. இப்ப சந்தோஷம் தானே? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இந்த காட்சியை நீயே இருந்து கண் குளிர பாத்துட்டு வா, நான் போறேன்.
செருப்பு வாங்கிக்கோங்க. போட்டு விடு. நீ போட்டு விடுறியா இல்ல உங்க அம்மாவை போட சொல்லவா? போடுறா. ஒரு 3 மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுங்க, அப்பதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். சாமி, இவர் சொன்னதையே சொல்றீங்க? அவரும் அப்படிதான் சொன்னாரா? ஆமா. அதான் ஞானி. உலக அசைவுகளை ஆராய்ச்சி பண்றவன் விஞ்ஞானி. ஒரு பக்தனோட மன அசைவுகளை புரிஞ்சுக்கிறவன் விஞ்ஞானி. அது சரி, என் உணர்வு புரிஞ்சுக்காம கல்யாணத்தையே 3 மாசம் தள்ளி போடுறீங்க. அப்போதான் குரு இடம் மாறாரு. அதுக்குள்ள இவர் மாறிடுவாரே. அவர் மாறதுதானே சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. அது ஆன்மீகம். உன்ன மாதிரி சிறுமிக்கு அதெல்லாம் புரியாது. பக்தா, உங்ககிட்ட இப்ப தனியா பேச வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் உள்ளே வாங்க. என்ன சாமி, மேட்டரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் நீ போகும்போது எல்லாம் அமைதியா இருக்கும். இருக்கு இருக்கும். பாருங்க, வாழ்க்கைங்கிறது காத்து மாதிரி. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது வெறும் தெண்டல் காத்து மட்டும்தான். இன்னும் அனல் காத்து, ஆடி காத்து, பனி காத்து, புயல் காத்து, சூற காத்து, சூறாவளி காத்து இருக்கு. இதெல்லாம் சொல்லண்டு அடிக்கும் போதுதான் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஈஸ்வரா!
ஈஸ்வர், ஈஸ்வர! வாடா புரோக்கரே, நான் வெளியில வந்ததும் உன்னைத்தான் தேடி இருக்கணும். ஆனா உன் தங்கச்சிக்கு மாப்பிள தேடணும்டா. டேய், நீ என் தங்கச்சிக்கு மாமா வேலை பார்த்த இல்லடா. இப்ப உன் தங்கச்சிக்கு நான் மாமா வேலை பார்த்திருக்கேன்டா. இவளுக்கு நான் பிடிச்ச மாப்பிளைய பாக்குறியா? டேய், காட்டுறா மாப்பிளைய. என்ன மாப்பிள, ரெடியா? ஆத்தாலும் பையனும் இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. போடி என்னடி நொண்ணே, போடி. போய் அவளை காப்பாத்துடா. போடா, போடா, போடி. ஒரு நிமிஷம் சரி பாருங்க, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. தயவுசெய்து என் தங்கச்சி ஒண்ணு பண்ணாதீங்க. என்னடா கூட கூப்பிடு போற? அன்னைக்கு என்னமா பாஞ்ச, இன்னைக்கு என்னடா பம்முற? டேய், பாய்டா, பாய்டாங்கற. என்னடா வேங்க வேடிக்கை பாக்குது? பாய்டா, பாய்டா, பாய்டா. மணமகளே, பாடி. ஏன்டா அப்படி நிக்கிற? போய் அவளை காப்பாத்து. டேய், கட்டா தலைய. போ, போடா. இது பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. இது அவளுடைய வாழ்க்கை. தண்டிக்கிறதா இருந்தா என்ன தண்டிங்க? என்ன கேக்குற? என்னடா திருவிழாவில காணாம போன மாதிரி முடிக்கிற? மொரடா, டேய், மொரச்சு பாருடா, மொரடா, டேய், மொரடாங்க. என்னடி நொண்ணே, ஆடி. ஈஸ்வர், ஒன்னு அடி பண்ணலையே. ஏன்டா கைய, ஏன்டா அப்படி இருக்க? ஏன்டா இப்படி அடி வாங்கி சாவுற? அடிக்க மாட்டியா? அவனை நீ திருப்பி அடிக்க மாட்டியா? நீ என்ன சாமியார் பாயல? எனக்கு என்னோட உயிரோட என் தங்கச்சி மானம் தான் முக்கியம். உடனே உன்னுடைய ஆட்களை இந்த ஊர் விட்டு போ சொல்ல, இல்லைன்னா என்னோட சேர்ந்து நீயும் எரிஞ்சிருவேன். இந்த பாரு, நல்லவன் கோவப்பட்டா உடம்புக்கு கேடு, கெட்டவன் கோவப்பட்டா ஊருக்கு கேடு. நல்லவன் இருக்க முயற்சி பண்ண. அப்படியே
சாமி, இதான் நமக்கு பிரசாதம் சாமி. நல்லா சாப்பிடுங்க சாமி. ஏ மாமா சாமி, சாப்பிடு சாமி. மாமா சாமியா? ஹலோ சாமி. யார் சாமி? ஏய், நான் பூதலிங்கம் பேசுறேன்டா, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல முக்கியமான விஐபிங்க கூட தலவால இலை போட்டு விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அந்த இலையில ஒரு ஸ்வீட் வைக்கிறேன், சேர்த்து சாப்பிடு. அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வை. இந்தோ சாமி. ஏய், இனிமே அந்த எம்எல்ஏ பத்தி கவலையே படாத. அவனோட நகம் படிச்சுன்னு வச்சுக்க, விரலே இருக்காது. அவன் விரல் படிச்சுன்னு வச்சுக்க, கையே இருக்காது. அவன் கை படிச்சுன்னு வச்சுக்க, ஆளே இருக்க மாட்டான். டேய், இந்த கும்பல்ல சேரும் போதே எனக்கு தெரியும் பஞ்சு டைலாக் பறக்கும். பாயிண்ட்க்கு வாடா. நம்ம ஈஸ்வர் பழைய ஈஸ்வரா விஸ்வரூபம் எடுத்துட்டான். அந்த கோட்டை மாறிய அடிச்சு ஊற விட்டே விரட்டிட்டான். டேய், அந்த கும்பலை விட்டுட்டு நம்ம கும்பலுக்கு வாடா. அஜக்தா இன்னைக்கு வாங்கி தந்த வாங்கி தந்த எங்க சாமி. பக்கு சுட்டோம் குருவி சுட்டோம் வாங்கி தந்த எங்க சாமி சுத்தம் குருவி சுத்தம் அறிவிருக்காடா. எம்எல்ஏ கார் வருது, நடு ரோட்ல நின்று இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், யாரா எம்எல்ஏ? கேவலம் வெறும் 10 ஓட்டுல ஜெயிச்சவன் இவெல்லாம் எம்எல்ஏவாடா? டேய், நான் மட்டும் இந்த மாதிரி ஜெயிச்சிருந்தேன்னா நாக்க புடிங்கிட்டு நடு ரோட்ல நாண்டுகிட்டு செத்துருப்பேன்டா. டேய், அவன் மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா அவன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க சொல்றான். 10,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டான். ஏய், எங்க ஈஸ்வர் முன்னாடி மாதிரி இல்லடா. இங்க அடி விழுந்துச்சுன்னா அங்க இடி விழுகுண்டா. தூக்கி காட்டுற, வண்டியில ஏறுங்க. என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கா, நீங்களும் வண்டியில ஏறி சொல்றீங்க? பைத்தியம் அப்படிதான் பேசும். வண்டியில ஏறுங்கடா, ஏறுங்கடா வண்டியில. ஏய், போங்கடா, ஏறுங்கடா. போய்கிட்டே இரு சாமி. என்ன ஐயா, துப்பாக்கில குண்டு இல்ல சாமி. நல்ல வேலையா, அவங்க இருக்கும் போது நீ சொல்லல. சொல்லி இருந்தா நான் இருந்திருக்க வாங்க வேட்பாளரே, வாங்க. அரசியல்வாதி என்ன, எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்குள்ள பல விளையாட்டு இருக்கு. அதுல ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. இருங்கடா.
எலெக்ஷன்ல நின்னு தோத்து போனதுனால நீ மென்டல் ஆயிட்ட. பைத்தியம் அப்படிதான் பேசும். இது இன்னொரு விளையாட்டு, இதுக்கு அப்புறம் இன்னொரு விளையாட்டு இருக்கு, அதையும் கேட்டுக்க. டேய் ஊர்ல என்னடா விசேஷம்? நம்ம சின்னசாமி மேலுக்கு சடங்கு சுத்துறாங்கண்ணே. நீ நேரா அந்த சடங்கு வீட்டுக்கு போற, மென்டலாவே போற. ஊர் மக்கள் எல்லாம் நீ மென்டல்னு நம்பணும். அங்க எந்த பொண்ணுக்கு சடங்கு நடக்குதோ அந்த பொண்ணுக்கு சும்மா இச்சு இச்சுன்னு உம்மா கொடுக்க இல்லன்னு வச்சுக்![││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 
அம்மா இருக்காது. டேய் வேங்கடா கொள்ளிய. அண்ணே என்ன ஒண்ணு பண்ணிராதீங்கண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். இந்த எபிசோடுக்கு நான் தான் டைரக்டர். நடிப்பு அவார்டு வாங்குற அளவுக்கு இருக்கணும். டேய் எங்கேயாவது சொதப்புனேன்னு வச்சுக்க, திரும்பி வரும்போது இங்க சாம்பல் தான் இருக்கும். போ. அந்த சடங்கு வீட்டில் பப்ளிக்கோட பப்ளிக்கா கலந்து அவனை காலி பண்ணுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்ற சட்டம் பண்ணாம நிக்கிற நானே தெளிச்சுக்கிட்டேன் பாரு. இந்த தொகுதி எம்எல்ஏ வர்ற ஒரு போஸ்டரை காணா, ஒரு கட் அவுட்டை காணா, ஒரு வினயலை காணா, ஒரு சால்வையை காணா, ஒரு சந்தன மாலையை காணா. என்னையா எலெக்ஷன்ல தோத்துட்டு பைத்தியக்காரன் ஐட்டம் போல இருக்கு. ஜார்ஜ் புஷ் குட்டார் நான் போல, மன்மோகன் சிங் இன்னைக்கு ஃபங்க்ஷன் டெல்லி குட்டார் நான் போல, உங்களை மதிச்சு நான் வந்திருக்கேன். ஏண்டி இவனுக்கெல்லாம் எலெக்ஷன் தேவையா? பாரு பைத்தி முத்தி போய் அலையறான். ஐயோ ஹலோ மைக் டெஸ்டிங், 1 2 3 4 ஹலோ ஹலோ. இந்த மாபெரும் விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மஞ்சள் நீராட்டு விழாவிற்காக மகாத்மா காந்தி அவர்களை நேற்று சந்தித்தேன். அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? அமாவாசை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், ஆடி விரதம், ஐப்பசி விரதம், பங்குனி விரதம் என்று 12 விரதங்களையும் நீங்கள் கடைபிடித்து இந்த சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று சொன்னார். வழக்கமாக நான் காண்டசாகாரிலே செல்பவன், நடந்து வந்திருக்கிறேன். யாராவது அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஏண்டா வந்து எனக்கு கோபமா வருது. ஏசி போட்டீங்களா? சாப்பாடு போட்டீங்களா? என்ன தோக்கடிக்கிறதுக்கு இங்க சதி நடக்குது? என்ன எதிர்த்து லல்லுவை நிப்பாட்டிகிறார்கள் இது கட்சி? சொன்ன மாதிரி நடந்துக்க வேண்டாமா?
என்னாச்சு? யாராவது ஆம்புலன்ஸ் கொண்டு சொல்லுங்க. ஹலோ ஆம்புலன்ஸ். ஈஸ்வர், நான் சாகிறது பத்தி கவலைப்படல. அந்த எம்எல்ஏ என்ன பைத்தியக்காரனாக்கி சாகடிச்சிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்எல்ஏ தான். என் பொண்டாட்டி பிள்ளைகளை கடத்தி வச்சு தங்கச்சி மாதிரி ஒரு பிள்ளைக்கு புத்தத்தை கொடுக்க வச்சிட்டான். சாகும் போது அந்த பாவம் சேர்த்துருச்சுப்பா. ஈஸ்வர், இது கலிதானா? ரெண்டு கண்ணை மூடி தியானத்துல இருந்துடாத. இந்த பாவிங்க அழியன் முன்னா நெத்தி கண்ணு திறக்கணும். அது திறந்தே இருக்கணும். பொதுமக்கள் மட்டும் காப்பாத்தலைனா பாவம் அந்த பொண்ணோட கற்பு பறி போயிருக்கீங்க. அந்த பொண்ண காப்பாத்த பொதுமக்களுக்கு வேற வழி தெரியலீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அவன் பைத்தியமா இல்லையான்னு பொதுமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இல்ல சடங்கு நடந்ததே அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஒரு பொண்ண மானபங்க படுத்துறத பாத்துட்டு பொதுமக்கள் எப்படியா சும்மா இருக்க முடியும்? இவன் பொதுமக்களா? இவன் மூஞ்ச பாருங்க, 5-6 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இவனு பாருங்க, 2 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்கான். சார், இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆளுங்க. அவரை அடிச்சு கொண்டது இவங்க தான். என் கண்ணால பார்த்த. ஐயா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பொது வாழ்க்கையே கதி என்று கிடக்கிறார் எம்எல்ஏ ஆட்கள். பொதுமக்கள் இல்லையா ஐயா? நீங்களே சொல்லுங்க. இங்க யாரியா ஈஸ்வர்? நீதான் ஈஸ்வரா? ஆமா. நீதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? சரி, உண்மையை நீ சொல்லு. இங்க என்ன நடந்துச்சு? இறந்து போன துளசிங்கம் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அந்த எம்எல்ஏ பூங்குன்றம் இது அவனுடைய மரண வாக்குமூலம். இது அப்படியே வந்து ஸ்டேஷன்ல சொல்ல முடியுமா? சொல்றேன். ஏமா, நீ ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, கோர்ட்லயும் வந்து சொல்வேன். ரெண்டு பேரும் வந்து வண்டியில இருங்க. யோ, அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தியா? ஓகே சார். பின்னி பெடல் எடுத்துருவன். ஜாக்கிரதை பேசுறான்.
எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அண்ணா அது நம்ம ஈஸ்வரனே. வர வர மறதி ஜாஸ்தி ஆயி போச்சுடா. வாடா வா இன்ஸ்பெக்டர். வாங்கின பணத்துக்கு மாங்கு மாங்குன்னு உழைச்சிட்டல. நீ கிளம்பு. எங்க கிளம்ப சொல்றீங்க? அரசியல்வாதிங்க போலீஸ்காரங்களை கைக்குள்ள போட்டுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சகஜமான விஷயம். எதிரி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அரசியல் நடத்துறது அந்த காலம். எதிரிய கேள்வியே கேட்க விடாம அடக்கி ஒடுக்கி முடக்கி வைக்கிறது இந்த காலத்து அரசியல். என்ன சொல்ல வர்ற? இதோ பாருங்க, நடு ரோட்ல உச்சி வெயில்ல பட்ட பகல்ல இந்த சேவலும் கோழியும் உங்களை பத்தி கூவிட்டு நிக்குது. இப்படி கோழி காடை கவுதாரின்னு வரிசையா கூவிட்டு இருந்தா நீங்க எப்படி எம்எல்ஏ எம்பி மந்திரின்னு பெரிய பதவியெல்லாம் அடைய முடியும்? இதை பாருங்க, கோழிங்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதுங்களை நீங்கள் ஜிஞ்சர் சிக்கன் பண்ணாலும் சரி, சில்லி சிக்கன் பண்ணாலும் சரி, சிக்கன் 65 பண்ணாலும் சரி, இல்லை நல்லா உப்பு திரட்டல் பண்ணாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். உன் டியூட்டியை பார்த்துட்டுல, நான் என் டியூட்டியை பார்க்கணும். இடத்த காலி பண்ண. வண்டி அடியா. ஏண்டா செத்து போன பாம்புன்னு விட்டுட்டு போனா காத்த குடிச்சிட்டு புசு புசுன்னு சீர்றியா? டேய், ஜனங்களுக்கு ஓட்டு போடதான் தெரியும், ஆனா எம்மாதிரி ஆளுங்களுக்கு சட்டத்துல ஓட்ட போடவும் தெரியும். அதுல ஒரு ஓட்டைய சொல்றேன் கேட்டுக்க. பொதுமக்கள் கூடி ஒரு பைத்தியத்தை அடிச்சு கொன்னாலும் கேஸ் கிடையாது, ஒரு பைத்தியம் ஒரு பொண்ணை கெடுத்தாலும் கேஸ் கிடையாது. டேய், இங்க யாரா பைத்தியம்? நீதாண்டா பைத்தியம், போய் என் பேரை காப்பாத்து. Oh!
வெறும் போடு மட்டும்தான் இருக்கு. எங்க டாக்டர் சாமி மலை? இப்ப அந்த டாக்டர் உடனே இங்க வரணும், இல்ல இங்க ஒரு கொலையே விழும். போடுறி போன போடு 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 என்னடி இங்க போன் அடிச்சு அவன் கையில பாட்டு பாடுது? அவர் பாட்டு அவர் கையில பாடாம உன் கையிலயே பாடும். ஏய் திருப்பிடவனே, யாரா நீ? சுவாமி மலை, டாக்டர் சுவாமி மலை. ஏய் டாக்டர், எங்க அண்ணன் அட்மிட் பண்ணிருக்கேன், நீ பொழைக்க வைக்கிற, இல்ல நீ உயிரோட இருக்க மாட்ட. மிரட்டி பண்றதுக்கு இது வழி புரியும் இல்ல, கச்சி வசூலும் இல்ல, வைத்தியம்டா. இங்க நீ கத்தி, இவன் கத்தி, அவங்க கத்தி, எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்ல, என் கத்தி தான் பிரயோஜனம். நான் கத்தி யூஸ் பண்ணாதான் உங்க அண்ணன் பொழப்பான், இல்ல வாய பொழப்பான். உங்க எம்எல்ஏ பொழைக்கணுமா இல்ல வாய பொழக்கணுமா? ஓ அரசு சவுண்டையெல்லாம் பொதுக்கூட்டத்திலையும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் வச்சுக்கோ. இது ஹாஸ்பிட்டல், தெய்வம் வாழ்ற இடம், தெய்வத்தை நம்பி நாங்கள் வாழ்ற இடம். இங்கே சவுண்டு விட்டேன்னு வச்சுக்கோ, உங்கள் அண்ணன் சாமி கிட்ட போயிடுவான். எல்லாரும் அப்படி ஓரமாக இருங்க, நான் என் டியூட்டியை பார்க்கணும். ஹலோ, எங்கள் அண்ணன் பொழைக்கணும். ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வேலை, முடிவு ஆண்டவன் கையில். அப்போ உன் கையில என்னதான் இருக்கு? என்னடா அவன போட்டிங்களா? இல்லனே. எங்கடி ஈஸ்வர்? தெரியாது. எங்கடி ஈஸ்வர்? எங்கடா ஈஸ்வர்? எங்கடி அவர் ஊர்லயே இல்ல,
கோபம் வந்தாலே கொலை பண்றவன். இப்ப வெறியோடு இருக்க, அவ எங்கிருந்தாலும் சாவு நிச்சயம். என்னடாது, நாங்க என்ன கொலகாரிகளா கொள்ளக்காரிகளா? இப்படி உங்ககூட தலைமறைவா வாழறதுக்கு வீட்லயும் இருக்க முடியல, ஊர்லயும் இருக்க முடியல, என்ன பொழப்படாது? இத பாரா, நாம இங்க இருந்தாலும் ஆபத்து தான். பேசாம பெங்களூருக்கு உங்க மாமா வீட்டுக்கே போயிடலாம்டா. நான் சொல்றது கேளுமா, நீங்க போங்க. ஏய், கண்ணு முன்னாடி புருஷன் செத்ததை பார்த்தவனா? நான் அவர் கூட வாழ்ந்தது ஞாபகத்துல இல்ல. இன்னைக்கு அவர் செத்ததுதான் என் கண்ணுக்குள்ளேயே இருந்து தொலைச்சிட்டு இருக்கு. ஓ விஷயத்துல அதே மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. அம்மா சொல்றேல, தயவு செஞ்சு வாடா. நான் சொல்றது கேளுமா, நீங்க போங்க. விடுறா என் கையே, நான் எங்கேயாவது போயிடுறேன். என் புள்ள உயிரோட ஏதோ ஒரு மூலையில இருக்காங்கிற நிம்மதியோட நான் வாழ்ந்துட்டு போறேன். வாடி. அம்மா சொல்லுது கேளுமா, அவசரப்படாத. அவ ஆம்பளடி, இழந்தா உசுரத்தான் இழப்பா. நீ பொம்பளை, மானத்தை பறிச்சிடுவான்கடி. வா அண்ணே, வாடி. எம்மையாளும் உலகையாளும் ஈசனே, பெண்ணையாளும் மண்ணையாளும் நேசனே, நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ எம்மையாளும் உலகையாளும் ஈசனே, பெண்ணையாளும் மண்ணையாளும் நேசனே. என்றால் பனிமலையா, கோபம் கொண்டால் எரிமலையா, ஆடி நின்றால் புயல் மலையா, அண்ணாமலையே சிவமலையா. சூரிய ஒளியே உன்விழியா, பூமிய உந்தன் திருவழியா, வீசும் காற்றே உன்னசைவா, உலகே உந்தன் திருவுருவா. நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ முகனே தலைமகனா, ஆறுமுகனே இளையவனா, நானும் கூட உன்மகனா, நடக்கிற நடையே கிரிவலமா. மனித சொந்தம் மாறுமடா, தெய்வ சொந்தம் நிலைக்குமடா, சொத்து சுகமே மாயமடா, சிவமே மயமே உலகமடா. நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓ 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 நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா. நீங்க சொன்ன மாதிரியே என் புள்ள அடித்தடியெல்லாம் விட்டுட்டு அமைதியா தான் இருந்தா, இப்ப எல்லாமே எல்லாம் மீறி போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு இவ்வளவு? Thank you.
அவன் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கான். அந்த கடவுள் கிட்ட நாங்க சொல்லி வேண்டிக்கிறத விட நீங்க வேண்டிக்கிட்ட அந்த சாமி அருள் புரியும். தயவு செஞ்சு என் பிள்ளைக்காக வேண்டி கேக்க சாமி. நில்லுங்க, எங்க போறீங்க? பெங்களூருக்கு. வேண்டாம், இந்த மண்டபத்திலே தங்குங்க. பரவாயில்ல சாமி. சொல்றல்ல கோபால் சாமி, இவங்க இங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க போ. வாங்கம்மா வாங்க. எனக்கு சமுதாயத்தை கத்துக்க சொல்லி கத்துக்க விடு. வேற என்ன கத்துக்கணும்? ஊருக்குள்ள ரவுடிசம் பாத்தீங்கல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசியல்வாதியை பாத்தீங்கல்ல, அவ்வளவே. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸை பாத்தீங்கல்ல, அதை விடுங்க. அமைதி அமைதி அமைதின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்க நிலைமை என்னாச்சு? தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி தலைமறைவா வாழல. உங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் இந்த ஊர்ல இருந்தா பாதுகாப்பு இல்ல. அவங்க இந்த ஊரை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்தேன். இப்ப போயிட்டாங்க. இனிமே அந்த எம்எல்ஏவை எப்படி சந்திக்கணுங்கிறது எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். அந்த எம்எல்ஏ தேடுறதோ கொல்லணும்னு நினைக்கிறதோ இந்த சாமியாரம் இல்லை, இந்த ஈஸ்வர. அது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அது பழைய பிரச்சனை. இன்னைக்கு எம்எல்ஏவை சாகர மாதிரி அடிச்சுட்டு வந்ததுன்னா இனிமே அந்த பிரச்சனை எனக்கு பங்கு இருக்கு. ஏது எப்படியோ, ஒருவேளை அவங்க உங்களை கொண்டுட்டாங்கன்னா அந்த பாவம் எனக்கு தான் வந்து சேரும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவுசெய்து இங்கே போய்டு. நீ இல்லை, நான் கும்பிடுற அந்த கடவுளை வந்து சொன்னாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீ இங்க இருந்தா தேவையில்லாத குழப்பந்தான் வரும். முதல்ல நீ கோயிலுக்கு போ. இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நில்லுங்க. அப்ப இவ்வளவு நாளா இங்க இருந்தது நீங்க இல்லையா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். வா. அந்த எம்எல்ஏ பூங்குன்றம் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது. அந்த சாமியார் கோயிலுக்கு போக மாட்டாரு. அவனுக்கு நான் தானே வேணும். நான் இங்கே இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அவனுடைய முடிவு நாள். கொளுத்துங்கடா.
என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. மாலதி பேசுறேன். நீங்க தேடிட்டு இருக்கிற ஈஸ்வர் ஆத்தங்கர மண்டபத்துல இருக்காரு, உடனே வாங்க. ஏண்டி என் காதுக்குள்ளேயே மத்தாப்பு கொளுத்துறியா? சரவெடி, சாட்ட வெடி, லட்சுமி வெடி, யானை வெடி, குருவி வெடி, குதிரை வெடி கேக்குதாடி. அதுக்குள்ள உன் லவர் அலற சத்தம் கேக்குதா? கொளுத்துட்ட, கொழுந்து விட்டு எரியுது. இனிக்குதாண்டி எனக்கு தீபாவளி. வந்து சங்கு ஊதிட்டு சாம்பல் அள்ளிட்டு போ. என்னாச்சு? அந்த பாவி சாமியார் அங்கே கொளுத்திட்டான். நீங்க அவனுக்கு வச்ச தீல அவ அஸ்தி கரைக்க ஒருபடி சாம்பல் கூட கிடைக்காதுன.
சாமி சொல்லாமே கிளம்புறாரு. என்ன சாமி, மறுபடியும் கோயிலுக்கே கிளம்பிட்டீங்களா? இல்ல, இந்த ஊர்ல மாதிரி பல ஊர்ல பல பிரச்சனை இருக்கும். இந்த ஊருக்கு நீ இருக்க, மற்ற ஊர்ல நான் இருக்கணும். வர, குட் லக். கல் சிறுக்கி தொடவா முறக்கி பழங்கால கணக்க பொது பார்த்து நமக்க முழுசாக என்ன வச்சு கடி வண்ணக்க கல் சிறுக்கி தொடவா பட்டாசு
கள்ளி சிறுக்கே முறக்கே